அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, மை. இந்த மை வந்து போன முறையே நம்ம ஒரு 5 பேருக்கு வாங்கிட்டு வந்தோம், அம்மன் மையின்னு சொல்லிட்டு. அதுக்கு கிட்டத்தட்ட 1800 ஃபோன் கால் வந்துச்சு. இன்னைக்கு அந்த மை கேட்டு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. இந்த மை யாருக்கு போகணும்னு எழுதப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு தான் போ பிராப்தான் வாங்க. இப்போ இந்த மை வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகம் வந்தால் இந்த மை உங்களுக்கான மை அல்ல, இது வெளியாட்களுக்கான மை அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய மக்கள் கேட்டதின் அடிப்படையில் 50 மை 700 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த மையை கொண்டு வந்திருக்கோம். 50 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜாலியாக நீங்களும் வாழ்க்கையை பயணம் செய்யலாம். நீங்கள் எங்கே போனாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மையாக அமையும். அதனால் இந்த மை கருப்பு கலரில் இருக்கும். இதை காட்டுற பாருங்க, கருப்பு கலர் மை இது. இது என்ன பண்ணணும்னா, எப்படி பயன்படுத்தணும்னா, யார் இந்த மையை பயன்படுத்த போகிறாங்களோ அவங்க சாப்பிட்ற கை இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடு, அதில் 3வது விரல், இந்த 3வது விரலில் இப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு தலையில் தடவிக்கலாம், புருவத்தில் வைக்கலாம், நெத்தியில் வைக்கலாம். ஆணாக இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு முறை கை வச்சு எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வேறு யாருன்னா வந்து இதை வச்சாங்கன்னா பழிக்காது, ஒருத்தர் கை மட்டும்தான் இதில் பழிக்கும். முத யார் கை இதில் படுதோ அவங்களோட தான் பழிக்கும். இந்த மை வாங்கி பழிக்குமா பழிக்காதா சந்தேகம் நிறைய மக்களுக்கு இருக்கலாம். சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து வாங்காதீங்க. இது உங்களுக்கான ஒரு தீர்வு கிடையாது, தேர்வு கிடையாது. இப்போது பெண்களாக இருந்தால் அவங்க எப்படி வைக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புருவத்தில் வைக்கலாம், இல்லாட்டி தலையில் தடவிக்கலாம். போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இதில் சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு. குளிக்காமல் வைக்கக்கூடாது. அதே போல் ஏதாவது ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறீங்க, சா வீட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ வைத்து கொள்ளக்கூடாது. வீட்டில் பெண்கள் மென்சஸ் டைம், அதாவது மனைவி வந்து மென்சஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. குளிக்காமல் எங்கேயுமே வச்சுட்டு போகக்கூடாது. முதல்ல நீங்கள் வைக்கும்போது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்களை நினச்சி தான் வைக்கணும். நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும். இன்றைக்கி இந்த மையோட விலை, மார்க்கெட் ப்ரைஸ், 25,000 to 2.5 lakh வரையும் விற்கிறாங்க. என்னங்க மை போய் அவ்வளோ ரேட்டு அப்படின்வீங்க? இந்த மை 1 மாதமாக வரும், 6 மாதமாக வரும், 1 வருடமும் வரும். நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் டெய்லி வச்சிங்கனாலும் பவர் உண்டு. ஆனால் டெய்லி வச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளில போயிட்டு வரணும். ஒருவேளை ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் தவிக்க விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆணுடைய ஃபோட்டோவை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மையை வச்சுக்கிட்டு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் நினச்சி, முன்னோர்கள் நினச்சி, என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் திரும்பி வரணும் அப்படின்னு மனதார இந்த மையை வச்சு பிரார்த்தனை செய்யும் பொழுது, 1 நாளில் நடக்கலாம், 2 நாளில் நடக்கலாம், 5 நாளில் நடக்கலாம். இது வியாபாரத்துக்கான பதிவு அல்ல, இது முழுக்க முழுக்க தகவலுக்கான பதிவு. இதை நான் விற்று தான் நான் வந்து பெரியலாவணெல்லாம் கிடையாது. இது மக்களுக்கு யான் பெற்ற இன்பம் பெருக அப்படின்றதுக்காக 5 பேருக்கு கொடுத்தேன். 5 பேரில் 4 பேருக்கு சக்ஸஸ். அதாவது ரொம்ப நாளாக காசு கொடுக்காம இருந்தாராம். இதை வச்சுட்டு போனீங்கன்னா கத்தி எடுத்து குத்த வர்றான் பார்த்தீங்களா எதிரி, அவன் கூட கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவான். இப்போ உங்கள் மாமியார் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்கன்னா இதை வைக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். சில மக்கள் வந்து பாருங்கள், பெண்கள் மை வச்சுக்கிட்டே போவாங்க வெளிப்படையாக. சில பேர் இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வைப்பாங்க. மையிக்கு அவ்வளோ பவர் உண்டா. அதனால தான் பாருங்கள், இந்த இது பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, யாகம் பண்ணும்போது அந்த மையை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த தர்பையில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மையிக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மை 50 பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு. 700 கிலோமீட்டர் பயணம் செய்து நிறைய மக்கள் கேட்டதின் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் போன முறை 5 இருக்குன்னு சொன்ன உடனே 1800 ஃபோன் கால் வந்துச்சு. எங்கள் வெளிநாடு 132 நாட்டில் போகுது நம்ம சேனல். அதனால் இது வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேளை இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம்தான், பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போயிடலாம், நீங்கள் பர்சலில் வைக்கலாம். இதை வந்து வெளிப்படையாகவே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை இந்த மை மூலம் மாறணும்னா நம்பிக்கையோடு வாங்குங்க. இது வந்து அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு
கேட்டீங்கன்னா எங்கே வேணாலும் எது வேணாலும் கிடைக்கலாம். நாங்கள் பார்த்து எங்கனா எங்களுக்கு பயன் அடைந்ததற்கு பிறகு, எங்களுக்கு நடந்ததற்கு பிறகு தான் இது வெளியிலே நான் விடுறேன். நம்ம டீமில் ஒரு 5 பேர் போனோம் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு 5 பேருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவுகள்லாம் இந்த வச்சுட்டு போனதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. இது ஒரு நாள்லேயும் நடக்கலாம், 2 நாள்லேயும் நடக்கலாம். 50 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சென்னை வாசியாக இருந்தால் 3 இடத்துல வாங்கிக்கலாம். வடபழனி, போரூர், மதுரை வாயில். ஒரு ஆளுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 வரியும் கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு யாருக்காவது கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள். இது வந்து உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். இந்த அம்மன் மை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்க, நம்பிக்கை இல்லாட்டி இது உங்களுக்கான பதிவல்ல. இந்த வீடியோ பதிவு கூட எல்லாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கு போய் இந்த பதிவு போய் சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே சேரும். ஸோ வசிய மை, இது வந்து அம்மன் வசிய மை, அதனால் இது அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கும், கவலைகளை போக்கும், கஷ்டங்களை தீர்க்கும். ஆணாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கணும், புருவத்தில் தலையில் தடவணும். பெண்ணாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம், புருவத்தில் தலையில் தடவணும். உங்கள் பிள்ளைகள் இல்லை உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்கலன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக அப்படி பேசிட்டே தடவிடலாம். அப்படி இல்லை ரொம்ப முரண்டு பிடிப்பான் அப்படின்னா அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போதும் நீங்கள் வைக்கிறதுக்கு, பேசிக்கிட்டே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தூங்கும்போதும் வைக்கலாம், பேசும்போதும் வைக்கலாம். இந்த மை தலையில் இருக்கிற வரையும் அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. இது வந்து நீங்கள் பிரார்த்தனையோடு வைக்கணும், அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு பெரிய அம்மன், அந்த அம்மன் மிகப்பெரிய சக்தி உள்ள அம்மன், அந்த அம்மன் கிட்ட வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பயனடையலாம். இது அம்மன் வசியமை உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு வேணும்னா டக்குன்னு வாங்கிக்கிங்க. 50 தான் இருக்குது. 5 போட்டதுக்கே 1800 ஃபோன் கால் வந்து இப்போ இதை 10,000 20,000 கொடுத்து வாங்கிறதுக்குன்னு தயாராக இருக்காங்க ஆளுங்க. ஆனால் இது வந்து நாங்கள் என்ன காஸ்ட்டு கொடுத்து வாங்கணுமோ அதே காஸ்ட்டு நீங்கள் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். இது வாய்ப்பு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், 50 பேருக்கு மட்டும். உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. தொடர்ந்து நல்ல நல்ல பதிவுகள், நல்ல நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி அரிய பொருட்கள் உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள், வாழ்த்துங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு, பயன்படுத்திக்கிட்டு பயனடைங்க. சென்னையாக தான் 3 இடத்துல கிடைக்கும். வடபழனி, போரூர், மதுரை வாயில். வெளியூராக ஜிபேவில் பணம் கட்டிட்டு அந்த பணம் கட்டினதுக்கு உண்டான ரசீது உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா கொரியரில் போட்டுருவாங்க. 1 or 2 days வந்துடும். வந்ததற்கு பிறகு எப்படி பயன்படுத்தணுன்றதை தெளிவாக சொல்லிடுவோம். இது உங்களுக்கானதாக இருந்தால் இது பலிக்கும், இது வேறொருவருக்கான பதிவாக இருந்தால் உங்களுக்கு பலிப்பதற்கு வாய்ப்பில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு சிறப்பு தொகுப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி. மெமிக்ரி செந்தில். காஃபி ஆரத்துக்கு முன்னாடி குடிக்கணும்.